வணக்கம். GChemPaint க்கான கண்ணோட்டம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது GChemPaint ஐ அதன் அனைத்து பயன்பாட்டு ஃபைல்களுடன் நிறுவுதல், GChemPaint மற்றும் அதன் பயன்பாட்டு மென்பொருட்களின் மெனுபாரை காணுதல், GChemPaint பயனர் கையேட்டை காணுதல், வெவ்வேறு GChemPaint பயன்பாட்டு மென்பொருட்களை பயன்படுத்துதல், மேலும் GChemPaint மற்றும் JMOL அப்ளிகேஷனுக்கு இடையேயான தொடர்பை காணுதல், GChemPaint ஐ பயன்படுத்தி வரையக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சற்று காணுதல். இந்த டியூட்டோரியலுக்காக நான் பயன்படுத்துவது Ubuntu Linux இயங்குதளம் பதிப்பு 12.04, GChemPaint பதிப்பு 0.12.10, GChemCalc பதிப்பு 0.12.10, GChem3D பதிப்பு 0.12.10, GChemTable பதிப்பு 0.12.10, JMOL அப்ளிகேஷன் பதிப்பு 12.2.2. இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்ய தேவையானவை உயர்நிலை பள்ளி வேதியியல் பற்றிய அறிவு மற்றும் இணைய இணைப்பு. GChemPaint என்றால் என்ன என காண்போம். GChemPaint என்பது GNOME 2 டெஸ்க்டாப்கான இரு பரிமாண வேதியியல் அமைப்பு திருத்தி. இது அதன் பயன்பாட்டு அம்சங்களாக GChemCalc, GChem3D மற்றும் GChemTable ஐ கொண்டுள்ளது. GChemPaint Linux இயங்குதளத்திற்கு மட்டும் கிடைக்கிறது. GChemPaint GNOME Chemistry Utils இல் உள்ளடங்கியது. GChemPaint மற்றும் அதன் பயன்பாட்டு ஃபைல்களை Ubuntu Linux இயங்குதளத்தில் Synaptic Package Managerஐ பயன்படுத்தி நிறுவ முடியும். Synaptic Package Manager பற்றிய மேலும் தகவல்களுக்கு எங்கள் இணையதளத்தில் உள்ள Linux தொடரை கவனிக்கவும். Synaptic Package Manager விண்டோவில் பின்வரும் பயன்பாட்டு ஃபைல்களை சோதிக்கவும். GChemPaint, libgcu0, gcu-plugin, libgcu-dbg, gcu-bin. இப்போது பயனர் கையேடு பற்றி காண்போம். பயனர் கையேடு GChemPaint மற்றும் அதன் பயன்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை சுருக்கமாக விளக்குகிறது. இந்த இணைப்பில் GChemPaint பயனர் கையேடை வழங்குகிறது. GChemPaint மற்றும் அதன் அனைத்து பயன்பாடுகளின் மெனுபார்கள் Ubuntu டெஸ்க்டாப் மெனுபாரில் தோன்றும். இது GChemPaint இன் டூல்பாக்ஸ் ஆகும். வெவ்வேறு அமைப்புகளை வரைய நாம் பல்வேறு டூல்களை பயன்படுத்துவோம். டூல்பாக்ஸ் நடப்பு தனிமத்தை மாற்ற ஒரு உள்ளடங்கிய தனிம வரிசை அட்டவணையை கொண்டுள்ளது. இங்கே டூல்பாக்ஸில் வெவ்வேறு டூல்களை பயன்படுத்தி வரையப்பட்ட வெவ்வேறு அமைப்புகள் உள்ளன. இந்த தொடர் டுடோரியல்களில் இந்த டூல்களை பயன்படுத்தி எவ்வாறு வெவ்வேறு அமைப்புகளை வரைவது என்பதை நான் விளக்குவேன். இப்போது GChemPaint இன் பயன்பாட்டு மென்பொருள் பற்றி விளக்குகிறேன். இது கெமிக்கல் கால்குலேட்டர் விண்டோ. சர்ச் பாரில் C3H8 என டைப் செய்து என்டரை அழுத்துகிறேன். இந்த விண்டோ தகவல்கள் மற்றும் புரோப்பேனின் ஐசோட்ரோபிக் பேட்டர்னை காட்டுகிறது. இது GChem3D விண்டோ. GChemPaint இல் வரையப்பட்ட இரு பரிமாண அமைப்புகளின் முப்பரிமாண மாதிரிகளை காட்டுகிறது. GChemPaint இன் புதிய பதிப்பில் மூலக்கூறுகளின் 3D ரெண்டரிங் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது GChemTable விண்டோ. இது தனிமங்களின் தனிம வரிசை அட்டவணை மற்றும் அதன் போக்குகளை கொண்டுள்ளது. GChemPaint இல் மற்றொரு தனித்துவ அம்சம் உள்ளது. GChemPaint இல் வரையப்பட்ட இரு பரிமாண அமைப்புகளை JMOL அப்ளிகேஷனில் முப்பரிமாண அமைப்புகளாக காண முடியும். முப்பரிமாணத்தில் அமைப்புகளை காண GChemPaint ஃபைல்களை .mol ஃபார்மேட்டில் சேமிக்க வேண்டும். JMOL அப்ளிகேஷனுக்கு சுருக்கமான அறிமுகம். இது ஒரு கட்டற்ற மூலக்கூறு காட்சிப்படுத்தி. வேதியியல் அமைப்புகளின் முப்பரிமாண மாதிரிகளை உருவாக்கவும் பார்க்கவும் பயன்படுகிறது. புரதங்கள் மற்றும் பெரும் மூலக்கூறுகளின் இரண்டாம் அமைப்புகளை காண பயன்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தில் JMOL அப்ளிகேஷன் தொடரை காணவும். GChemPaint தொடரில் பின்வரும் அற்புதமான அம்சங்களை கற்போம். டெம்ப்ளேட்கள் மற்றும் ரெசிடியூக்களை பயன்படுத்துதல், மூலக்கூறுகள் மற்றும் பிணைப்புகளை உருவாக்குதல்,
வாசனை மூலக்கூறு அமைப்புகள், ஆர்பிட்டால் மேற்படிவு, உடனிசைவு அமைப்புகள், முப்பரிமாண அமைப்புகளை காணுதல், தனிம வரிசை அட்டவணையின் போக்குகளை காணுதல். சுருங்க சொல்ல, இந்த டுடோரியலில் நாம் கற்றது GChemPaint ஐ அதன் அனைத்து பயன்பாட்டு ஃபைல்களுடன் நிறுவுதல், GChemPaint மற்றும் அதன் பயன்பாட்டு மென்பொருட்களின் மெனுபாரை காணுதல், GChemPaint பயனர் கையேடை பயன்படுத்துதல், GChemPaint பயன்பாட்டு மென்பொருட்களை பயன்படுத்துதல் மற்றும் GChemPaint மற்றும் JMOL அப்ளிகேஷனுக்கு இடையேயான தொடர்பு. மேலும் GChemPaint இல் வரையக்கூடிய பல்வேறு அமைப்புகள் குறித்தும் சற்று பார்த்தோம். இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT Bombay இருந்து பிரியா. நன்றி.